தொடர்வது விரைவு செய்திகள். சென்னை வடபழனியில் மதுபோதையில் பெண்ணிடம் தவறாக நடக்க முயன்ற தலைமை காவலரை பிடித்து பொதுமக்கள் சரமாரி அடி கொடுத்தனர். சென்னை எம்ஜிஆர் நகர் காவல் நிலையத்தில் பணிபுரியும் தலைமை காவலர் ராஜு பணி முடித்துவிட்டு நேற்றிரவு வீடு திரும்பிக் கொண்டிருந்தார். வடபழனி நூறடி சாலையில் வந்தபோது அவ்வழியாக வந்த பெண்ணிடம் காவலர் ராஜு மதுபோதையில் தவறாக நடந்து கொண்டதாக கூறப்படுகிறது. இதை பார்த்த அப்பகுதி மக்கள் காவலரை பிடித்து அடித்து உதைத்தனர். பின்னர் அந்த நபரை வடபழனி காவல் நிலையத்தில் பொதுமக்கள் ஒப்படைத்தனர். இதையடுத்து காவலர் ராஜு மீது துறை ரீதியான விசாரணை நடத்த உத்தரவிடப்பட்டிருக்கிறது. மருத்துவ படிப்புகளுக்கான அகில இந்திய ஒதுக்கீட்டிடங்களில் ஓபிசி பிரிவினருக்கு இடஒதுக்கீடு வழங்குவது குறித்த அறிக்கையை அதற்காக அமைக்கப்பட்ட குழு சமர்ப்பித்திருக்கிறது. அகில இந்திய ஒதுக்கீட்டு இடங்களில் எஸ்சி மற்றும் எஸ்டி பிரிவருக்கு மட்டுமே இடஒதுக்கீடு வழங்கப்படுகிறது. ஓபிசி பிரிவினருக்கும் இடஒதுக்கீடு வழங்கப்பட வேண்டும் என தமிழக அரசு தரப்பில் தொடரப்பட்ட வழக்கில் குழு அமைக்க வேண்டும் என சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டது. அதன் அடிப்படையில் பொது மருத்துவ சேவை இயக்குநரகத்தின் முதன்மை ஆலோசகர் பி டி அதானி தலைமையில் 5 பேர் கொண்ட குழு கடந்த செப்டம்பரில் அமைக்கப்பட்டது. இதில் தமிழக மருத்துவ சேவை கழக அதிகாரி உமாநாத் இடம்பெற்றிருந்தார். அக்குழு தனது அறிக்கையை மத்திய சுகாதாரத்துறையிடம் சமர்ப்பித்திருக்கிறது. அத்தோடு கருத்து கேட்பதற்காக மத்திய சட்ட அமைச்சகத்திற்கு அனுப்பி வைத்துள்ளது. 2021-2022 கல்வியாண்டில் இடஒதுக்கீடு வழங்குவது குறித்த முடிவு இந்த குழுவின் அறிக்கையின் அடிப்படையிலும் அதற்கான ஒப்புதலின் அடிப்படையிலும் எடுக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. சென்னை திருவான்மையூர் கடற்கரையில் மகளை காப்பாற்றச் சென்ற தந்தை நீரில் மூழ்கி உயிரிழந்தார். பெசன்ட்நகரைச் சேர்ந்த ஐடி ஊழியரான பாலாஜி தனது 11 வயது மகள் ரேவதியுடன் திருவான்மையூர் கடற்கரைக்கு சென்றார். அங்கு ரேவதி அலைச்சறுக்கில் ஈடுபட்ட போது திடீரென தவறி விழுந்தார். மகளை காப்பாற்ற கடலில் இறங்கிய தந்தையை ராட்சத அலை இழுத்துச் சென்றது. இந்த நிலையில் அலைச்சறுக்கு உபகரணத்தை பிடித்து கரை சேர்ந்த மகள் கதறி அழுதார். தகவல் அறிந்து அங்கு சென்ற போலீசார் கரை ஒதுங்கிய பாலாஜியின் உடலை கைப்பற்றி ராயப்பேட்டை மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். தமிழகத்தில் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த ஓய்வு பெற்ற நீதியரசர் குலசேகரன் தலைமையில் ஆணையம் அமைத்து முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி உத்தரவிட்டிருக்கிறார். சாதிவாரியான புள்ளி விவரங்களை ஆராய்ந்து சேகரித்து அரசுக்கு அறிக்கை சமர்ப்பிக்க பிரத்யேக ஆணையம் அமைக்கப்படும் என கடந்த டிசம்பர் 1 முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அறிவித்திருந்தார். இதனைத் தொடர்ந்து அந்த பிரத்யேக ஆணையத்திற்கு தலைவராக ஓய்வு பெற்ற உயர்நீதிமன்ற நீதிபதி குலசேகரனை நியமித்து முதலமைச்சர் உத்தரவிட்டிருக்கிறார். இந்த ஆணையம் உடனடியாக செயல்பாட்டுக்கு வந்து அதன் பணிகளை துவங்கும் எனவும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். ஜெயலலிதா வழியில் சமூக நீதியை நிலைநாட்ட அனைத்து நடவடிக்கைகளையும் அரசு எடுக்கும் எனவும் முதலமைச்சர் தெரிவித்திருக்கிறார்.